ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்வி தமிழ் வ்ளாக்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் தவறாமல் என்னோட வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, குழந்தை வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகுது வரத்துக்கு அப்படின்னா வந்துட்டு கிராம்பு தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கணும், எந்த அளவில் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக நான் ஷேர் போகிறேன். இது எடுக்கிறதுனால ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராம்புக்கு நேச்சுரலாகவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் உரங்கிடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு என்னென்ன மாதிரி வந்துட்டு இது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவலேஷனை வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு கரெக்டான ஓவலேஷனும் கான்செப்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆணின் விந்தணுவானது வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெண்களோட பிறப்புறுப்பு வழியாக வந்துட்டு நீந்தி சென்று கருமுட்டை வழியாக வந்துட்டு கர்ப்பவாய்க்கு வந்துட்டு சேரும்போது அந்த உயிரணுக்கள் வந்துட்டு கர்ப்பவாயோட சேரும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிப்பானது ஏற்படுகிறது. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கிராம்பு தண்ணி எடுக்கிறதுனால. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கிராம்பு தண்ணி எடுக்கும்போது எல்எச்சை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்ரிகேஷன் பண்ணும். எல்எச்னா என்னென்னா லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல்எச் ஹார்மோன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்எச் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருக்கும்போது உங்களோட கருமுட்டையை வந்துட்டு வெளியே அனுப்பும். ஸோ மெயின் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எச் ஹார்மோனுக்கு இருக்குது. அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற தன்மை வந்துட்டு இந்த கிராம்பு வாட்டருக்கு இருக்குது. இந்த கிராம்பு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் எடுக்கிறதுனால நல்லா ஃபர்டிலிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனை வந்துட்டு கரெக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த கிராம்பு தண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ இது எப்போ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவலேஷனுக்கு முன்னாடியும் சரி, ஓவலேஷன் முடிஞ்ச பிறகும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு இது குடிக்கணும். ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக இந்த வாட்டர் வந்து குடிச்சே ஆகணும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு தண்ணி எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட கவுண்ட்டை வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும், பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா அதோட எண்ணிக்கையை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும், உற்பத்தியும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவையும் வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பெண்களுக்கு எப்படி எஃப்எஸ்எச் ஹார்மோன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிரோன் லெவல் அதுவும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு முக்கியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு வாட்டர் இருக்கிறதுனால நல்லாவே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஸ்பெர்மை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷன் ஃபர்டிலிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த கிராம்பு வாட்டரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை வந்து அரைச்சும் எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு முழுசாகவும் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பவுடராக எடுத்துக்கிறீங்கன்னா நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலந்துட்டு நீங்கள் குடிக்கலாம். இல்லை நான் பவுடர் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நல்லா கொதிக்கிற நீரில் இந்த கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு எடுக்கிறத விட பவுடராக எடுத்துக்கிறது அதோடய சத்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நேச்சுரலாக போகிறீங்க, நேச்சுரலாக போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சரி, இது வந்து ஒரு 1 மந்த் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் தெரியும். இந்த கிராம்பு வாட்டரை எப்போ எடுத்துக்கலான்னா மார்னிங் எடுத்துக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. போத் ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, டிலே ஆகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுவே ஒரு வந்து ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. ஸோ தள்ளிப்போது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ப்ரெஷர் ஆக்காதீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ப்ரெஷர் ஆகுறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லாமல்
மட்டுமே இல்லை, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்துட்டு ப்ரெஷரை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு மைண்டில் வந்துட்டு வைக்கவே வைக்காதீங்க. இந்த கிராம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஹெல்த்தியான டயட் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப போதுமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சரி, உங்களோட பாடிக்கும் சரி நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்கு டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இன்டர் கோர்ஸில் இருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு வாங்க, ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிலே ஆகுது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.